அருந்தமிழ் வணக்கம். மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, அருமை மாணவ நண்பர்கள் அவர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வரலாற்றை அறிவதற்கு வழிகாட்டும் ஒரு தலைப்பை எடுத்து பேச முனைகின்றோம். ஒரு செடி வளர்வதற்கு, விதையை ஊன்றுவதற்கு கூட குழி தோண்டுகிறோம். தோண்டிய குழியில் ஒரு பழம் பொருள் கிடைத்தால் கூட கொண்டாடுகிறோம். அதில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்கே இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம். ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு, அதற்கு ஓய்வே கிடையாது. இதோ இன்றைய சூழ்நிலையில் அகலாய்வு என்பது ஒரு தேவையற்ற செலவினமா என்னும் தலைப்பில் பேச வருமாறு நண்பர் முத்து அவர்களை அழைத்து என் முன்னுரையை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் இக்காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்புகளை தேடும் மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல? அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய தலைமுறையை பற்றி அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய? நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றனர். பாவேந்தர் அறிவை விரிவிசை என்று கூறினார். ஆனால் நாம் அறிவை வீணாக்கி கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே அகலாய்வு என்பது தேவையற்ற செலவினமே, தேவையற்ற செலவினமே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நண்பர் முத்து தனது காரசாரமான வாதத்தை முன்வைத்தார். மிகவும் அருமை. இதற்கு ஃபாத்திமா எப்படி பதில் சொல்ல போகிறார் என்று தெரியவில்லை. வாங்கள் ஃபாத்திமா, இதற்கு நீங்கள் எப்படி பதில் சொல்ல போறீங்க? அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மண்ணை தோண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பதற்கன்று, நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு. எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்கும் நிகழ்காலத்தை வெற்றி பெறுவதற்கும் கடந்த காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம் வரலாறு மிக நீண்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்பு 1863 ஆண்டில் ராபர்ட் ப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் ஆய்வாளர் சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்புகளையும் கற்கருவிகளையும் கண்டெடுத்து அரிக்கைமேடு அகலாய்வில் ரோமானிய மட்பாண்டங்களை கண்டெடுத்து நமக்கும் ரோமானியர்களுக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தினோம். எதிரணி தலைவருக்கு ஒரு செய்தியை கூறி விடை பெறுகிறேன். மடிக்கணலியில் பூக்கும் ரோஜா மணப்பதில்லை, மாறாக நம் மூளையை குப்பை கிடங்காக மாற்றும். எனவே அகலாய்வு என்பது நமக்கு மிக மிக முக்கியமான செயல்பாடு என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. அடேங்கப்பா, ஃபாத்திமாவின் வார்த்தைக்குள் மின்னிய வரலாறு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டுகிறது. என்ன அன்பு மேரி, என்ன செய்ய போறீங்க? பேசிதான் போறீங்க, இல்லைனா இதோட இந்த பட்டிமன்றத்தை முடித்து கொள்ளலாமா? பாரதியை வணங்கி தொடங்குகின்றேன். ஐயா நடுவர் அவர்களே, எங்க ஊர்ல ஒரு சொல்ல விடை சொல்லுவாங்க, பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சோம். என்ன, பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சா? சரி, தலைப்புக்கு வாங்க. இல்லைங்க ஐயா, வெட்டி பெருமைக்காக வீராப்பா பேசுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன். நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன. அமெரிக்காவில் இருக்கும் என் தோழி நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது. விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கை கால்கள் பொருத்தி அழகு பார்க்கிறது. பழுதப்பட்ட இதயத்திற்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கிறது. புற்றுநோய் என்னும் அரக்கனை வீழ்த்த அறிவியலாளர்கள் புதிய மருந்து கண்டுபிடிக்க பெருமுயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் எவ்வளவோ சாதனைகள் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலக போக்கிற்கு ஈடுகொடுத்து நாமும் நமது அறிவியல் பயணத்தை முன்னெடுக்காமல் அகலாய்வுக்குள் விழுந்து கிடப்பது என்ன நியாயம்? நான் ஒன்றும் அகலாய்வுக்கு எதிரானவள் இல்லை. நடுவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வாழ வழக்கால வகையினானே என்று நமது இலக்கண புலவர் ஒருவர் சொன்னதை எதிரணைக்கு நினைவூட்டி நல்ல தீர்ப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அன்பு மேலே அருமை. உங்களுக்கு ஆதரவா நன்னுலையை இயற்றிய பவனந்தி முனைவரையும் துணைக்கு இழுத்துட்டு வந்துட்டீங்க. இப்பொழுது இந்த அணி கொஞ்சம் சோர்வடைந்த மாதிரி தெரிகிறது. நண்பர் செல்வன், வாங்கள், இதற்கு எப்படி பதில் சொல்ல போறீங்க? அவைக்கு என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, அறிவியலை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார் சகோதரி அன்புமேரி. ஏதோ நாங்கள் எல்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பது போலவே அகலாய்வே அறிவியலை அடிப்படையாக கொண்டதுதான் என்பதை கூட அறியாதவராக இருக்கின்றார். இதில் பவனந்தி முனிவரை வேறு சாட்சிக்கு இழுக்கின்றார். பழமையின் பட்டையை உறுத்தி கொண்டுதான் புதுமை பிறக்கும். கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பு இருக்க வேண்டும். நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை தொகுத்து பார்ப்பதற்கு தொல்லியல் ஆய்வை கல்வியாக கற்க வேண்டும். வேடிக்கை என்னவென்றால், நமது தமிழ் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் தான் அந்த உண்மையை தெரியாமல் பாதை மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் ஒரு புதிய பழக்கத்தை பழகி கொண்டோம்.
வேண்டும். அது என்னன்னா, ஒரு தடவை ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பழக்கம். அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதுற பேனா, குடிக்கின்ற தண்ணீர் பாட்டில், பழுதுபட்ட மடிக்கணினி, செல்லிட பேசி, இதெல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுனால மின்சாதன குப்பைகள் மலை மாறி குமிஞ்சிருக்கு, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, புற்றுநோய்கள் பரவறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே நடுவர் அவர்களே, அகலாய்வு தரும் சான்றுகள் மூலம் நமது வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். எனவே நடுவர் அவர்களே, அகலாய்வு தரும் சான்றுகள் மூலம் வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொண்டால்தான் வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம். நண்பர் செல்வனின் ஆய்வு கண்ணோட்டம் மிகவும் அருமையானது. அரிய செய்திகளோடு இரண்டு அணியும் வாதிட்டுள்ளன. 1863 ஆரம்பித்த அகலாய்வு பணி இன்றும் தொடங்குகிறது. மக்கள் அறிவியல் என்னும் மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கும், பண்பாட்டின் மேன்மைகளை இன்றைய தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கும் அகலாய்வு துணை நிற்கிறது. எனவே அகலாய்வு என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய செயல்பாடே ஆகும். அகலாய்வை தொடர்வோம், பழையனவற்றை மீட்டெடுப்போம் என்ற தீர்ப்பை கூறி வாழிய செந்தமிழ், வாழிய பாரத மணி திருநாள். நன்றி, வணக்கம்.